இணைஞ்சது நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சுவையான மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ லோக மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பேன் அடுப்புல வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், வரமிளகா பத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்தாச்சு, வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அதே பேன்ல பூண்டு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 15, தக்காளி 2 கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை 1 கொத்து. இப்ப வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயமும் பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்கிச்சு, துருவி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணிக்கங்க. வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். வறுத்தது மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். வணக்கடை வெங்காய தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தாச்சு, அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், பூண்டு 10 பல், வெங்காயம் 10 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை சிறிதளவு. வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்பு கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, 5 நிமிஷம் போதும். மீன் வெந்துருச்சு, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காமல் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.